ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட், அதாவது ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து, அது எப்படி படிக்கிறது, ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ தேவைப்பட்டவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் போகலாம். என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஷார்ட் ஹேண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத பொறுத்து என்னென்னா, நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட்ஸ் தான் படிப்போம். ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் ஐசக் பிட்மேன் தான், எல்லாமே ஐசக் பிட்மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் பொறுத்தவரையும் ஒரு சில இன்ஸ்டியூட் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் வந்து சீனிவாசன்ற புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட், ஸோ இதுக்குள்ளே வரலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மொத்தமாக கற்றுக்க வேண்டியது மூணே மூணு விஷயந்தான். ஒன்று ஸ்ட்ரோக்ஸு, சரிங்களா? இன்னொன்று ப்ரேசஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பீடு, அவ்வளோதான். ஸோ இந்த மூணு தெளிவாக இருந்தால் போதும். ஸோ ஸ்பீடு, ஸ்பீடு தான் வந்து முக்கியமானது. ஸோ ஸ்பீடை பொறுத்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். ஸோ அதுக்கு முதல்ல பேஸ் என்னென்னா, ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ப்ரேசஸ். ஸ்ட்ரோக்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் வந்து த்ரீ டைப்ஸாக வரும். என்னென்னா, ஒன்றும் இல்லை, காமன் தான், நார்மல் ஸ்ட்ரோக்ஸு, ஜாயின் ஸ்ட்ரோக்ஸு அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்ட்ரோக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு வேர்டும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போகிறது. சப்போஸ் இப்போ ஆஃப் தி அப்படின்னு வேர்டு வச்சுன்னா, ஆஃப் தனியாக, தி தனியாக சேர்த்து போகிறது, சரிங்களா? அதே ஜாயின் ஸ்ட்ரோக் அப்படின்னா ஆஃப் தி, அது ஒன்றா ஜாயின் பண்ணி எழுதுது. இதுவே அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு வேர்டு வச்சுக்கோங்களேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ லேடிஸ் அதுவே எல்இடி வரும், அப்புறம் அண்டு வரும், அப்புறம் ஜென்டில்மேன் தனியாக வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரே ஒரு லைன் மாதிரி, ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் டிஃப்ரென்ஸ். இதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சிடணும். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சீனியர், அதாவது 120 ஸ்பீட் எழுதுருவாங்க, மேபி 120 அபோவ், அதாவது 150, 180, 200 கூட எழுதுறாங்க. ஸோ ஒரு சிலர் 200 ஸ்பீட்லேயும் வந்து எழுதுறாங்க, 200 வேர்ட்ஸ் பெர் மீட்டும் எழுதுறாங்க. ஸோ அவங்களால் வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜூனியர், அதாவது 80 வேர்ட்ஸ் பெர் மீட்டை பொறுத்தவரையும் ஜாயின்ட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஜாயின்ட் ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல, அந்த வேர்டை அந்த வேர்டு ஜாயின் பண்ணி எழுதுது, அதாவது ஒரு ஒரு வேர்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில வேர்ட்ஸை கண்டென்ட்டை வந்து ஜாயின் பண்ணி எழுதுவாங்க. இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்ஏடிஎஸ் போட்டு, அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் அதிலேயே சேர்ந்து வர மாதிரி போட்டுருவாங்க. இப்போ மிஸ்டர் ஸ்பீக்கர் சார் இருக்குன்னா, மிஸ்டர் ஸ்பீக்கர் சார் தனித்தனியாக போட மாட்டாங்க, ஒரே ஜாயின்ட்டில் போட்டு. பட் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோல்ல போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் எடுப்பீங்களான்னு சொல்லி ஒரு சில கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட நாள் முடிக்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? அது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் ஷார்ட் ஹேண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ ஜூனியர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஜூனியரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன புக் முடிப்பீங்க, அந்த ஸ்ட்ரோக்ஸ் புக் முடிப்பீங்க, ஸ்ட்ரோக்ஸ் முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீட் புக் வரீங்க. ஸ்பீட் புக் வரும்பொழுது நீங்கள் வந்து 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் எழுதுவீங்க, பட் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எழுதுறது 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாக இருக்கணும். பட் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மேபி 100 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாக இருக்கணும், அதை விட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கண்டென்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒமிஷன் அதிகமாக வரலாம், ஒமிஷன் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வரலாம், பட் அது வந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இங்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவு நீங்கள் அதிகமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்தளவு தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட்க்கான வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஓகே, அது வீக்லி 2 or 3 days ஷார்ட் ஹேண்ட்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பேசிக்லேருந்து மட்டும், பேசிக்லேருந்து தான் வந்து போகணும், அப்போ தான் வந்து நிறைய பேர் புரியும். ஸோ அதில் நான் சொல்கிறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சுன்னா உடனே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் 2 days போகும். ஸோ நெக்ஸ்ட் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது ஷார்ட் ஹேண்ட்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான் இது. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வீடியோ தேவைப்பட்டவங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.